Hi friends, welcome back to Sara's Home. I am going to show healthy and carpet. How do you do it? You can healthy and carpet. We will go to 3 பொருள். இது வந்து 1 கப் கோதுமை மாவு 1 கா கப் தேங்காய் துருவனது கருப்பட்டி வந்து 1 கா கப் ஒரு கருப்பட்டில பாதியை வந்து நான் துருவி வச்சிருக்கேன் இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல வந்து 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிருக்கேன் அது கூடவே ஒரு கருப்பட்டி கருப்பட்டி வந்து ஒரு முழு கருப்பட்டில பாதி வந்து துருவி வச்சிருக்கேன் கொஞ்சமா salt ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இத கரைச்சிடலாம் ஃபர்ஸ்டே தண்ணி ஊத்துனா ஒழுங்கா கரப்படாது இந்த மாதிரி மெதுவா கரைச்சிடுங்க நம்ம கருப்பட்டி இதல போட்டிருக்கிறதுனால இது வந்து போனுக்கு வந்து ரொம்ப நல்லது சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல தோசை மாவு பதத்துக்கு வந்துட்டு இந்த டைம் வந்து இனிப்பு கான்மான் செக் பண்ணி பாத்துறங்க எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால நான் வந்து கொஞ்சமா கருப்பட்டி வந்து துருவி போட்டுக்கிறேன் இப்போ அதையும் போட்டு நல்லா mix பண்ணிடுங்க இப்போ அடுப்புல ஒரு தவா வச்சிட்டு அது சூடானதும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க மாவு வந்து ஊத்திடலாம் இந்த மாதிரி ஊத்திட்டு இதுல வந்து தேங்காய் துருவல் தேங்காய் போட்டா இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுடுங்க நான் இதுல வந்து நெய் ஊத்துறேன் உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்க வந்து எண்ணெய் கூட ஊத்திக்கலாம் இப்போ வந்து தோசை வந்து ஒரு சைடு வெந்துச்சு நம்ம இத வந்து மாத்தி போட்டுடலாம் தோசை வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஹெல்தி கூட நமக்கு இப்போ வந்து தோசை வந்து சைடுல எல்லாமே வந்து நல்லா வந்து முறுவலா வந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர்ல நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம தோசையை எடுத்துறலாம் இப்போ பாத்தீங்கன்னா தோசையே பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு அதோட டேஸ்ட் வந்து நம்ம கருப்பட்டி போட்டிருக்கனால நல்லா இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு கூட நம்ம இத கொடுத்துக்கலாம் தேங்காய் போடாம நம்ம வேணா செஞ்சுடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்